குழந்தைகளே, நாம் கீ வரிசையில் உள்ள பயிற்சிகளை பார்க்கப் போகிறோம். பெயரை சொல்வேன், எழுத்தை அறிவேன். முதலாவது கீங்கிற எழுத்தில் தொடங்க பெயரை பார்க்க போகிறோம். கீரி கீற்று, கீரி கீரி கீற்று, கீ இட்டு கீற்று. அடுத்தது சீ, சீல என்னென்ன வருது அப்படின்னா சீப்பு சீத்தாப்பழம், சீ இப்பு சீப்பு சீத்தாப்பழம், சீ இத்தா இப்பழம் சீத்தாப்பழம், சீப்பு சீத்தாப்பழம். தீ, தீயில் என்னென்ன வருது அப்படின்னா தீக்குச்சி தீப்பட்டி, தீ இக்கு இச்சி தீக்குச்சி தீப்பட்டி, தீ இப்பே இட்டி தீப்பட்டி, தீயில் வர்றது தீக்குச்சி தீப்பட்டி. அடுத்தது நீ, நீல என்னென்ன வருது அப்படின்னா நீச்சல் நீதிபதி, நீ இச்சில் நீச்சல் நீதிபதி, நீ தி ப தி நீதிபதி. நீதிபதினா நம்ம தப்பு செய்தோம்னா கோர்ட்டில் போவாங்க, கோர்ட்டில் இருக்கும்போது நம்மளை கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறவரை தான் நீதிபதின்னு சொல்லுவாங்க. படமும் சொல்லும், கீரி கீரி கீரி, சீரகம் சீரகம் சீரகம், தீ நீச்சல் நீ இச்சில் நீச்சல், பீரங்கி பீரங்கி பீரங்கி, மீன் மீ இன் மீன். எழுத்துக்களை கண்டுபிடிப்போம், வட்டமிடுவோம். இங்கே ரீ ஈ மீ லீ தி அஞ்சு எழுத்துக்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த சர்க்கஸ் படத்தில் எங்கே இருக்குதுன்னு பார்த்து நம்ம கரெக்டாக வட்டம் போடணும். மிஸ் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. படிப்போம், இணைப்போம். முதலாவது கீரி கீரி கீரி, படத்தையும் பேரையும் நம்ம இணைக்கணும். அடுத்தது நீச்சல் நீ இச்சில் நீச்சல், மீன் மீ இன் மீன், கடைசியாக சீரகம் சீரகம் சீரகம். அடுத்தபடியாக எழுதி பழகுவேன். இங்கே கீ வரிசை கொடுத்துருக்குறாங்க, நான் ஏற்கனவே அந்த புள்ளிகளெல்லாம் இணைச்சி எழுதியிருக்கிறேன். நீங்களும் வீட்டில் உட்காந்து அந்த புக்கில் இதே மாதிரி புள்ளிகளை இணைச்சி அழகாக எழுதணும், பொறுமையாக எழுதணும். கீ நீ சி நீ டி நீ தி நீ பி மீ ஈ ரீ லி வி லி லி ரி நீ. நீங்கள் இதை மாதிரி சொல்லி சொல்லி தான் அதை நீங்கள் எழுதணும். படிப்பேன் வரைவேன். இங்கே பேர் கொடுத்துருக்காங்க, இந்த பேரோட படமும் இந்த பக்கம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம முத கட்டத்தில் என்ன போடணும் அப்படின்னா மீன், மீனை முத கட்டத்தில் நம்ம வரையணும். இரண்டாவது விண்மீன், விண்மீன் அப்படின்னா நட்சத்திரம், இரண்டாவது கட்டத்தில் நட்சத்திரத்தில் வரையணும். சீத்தாப்பழம் மூன்றாவது கட்டத்தில் சீத்தாப்பழம் வரையணும். கடைசியாக இளநீர் இந்த இடத்துல வரையணும். நீங்கள் நிரப்புவேன், இங்கே என்ன அப்படின்னா படம் கொடுத்துருக்காங்க, அந்த படத்தோட பேரை வந்து நம்ம கரெக்டாக இந்த ஒவ்வொரு கட்டத்தில் எழுதணும். ஒரு கட்டத்தில் ஒரு பேர் தான், ஒரு எழுத்து தான் போடணும். முதல்ல இந்த சின்ன பையன் என்ன செய்கிறான்னா நீந்திக்கிட்டு இருக்கிறான், அப்போ நீச்சல் நீ இச்ச இல் நீச்சல். இரண்டாவதாக மீன் மீ இன் மீன். அடுத்து தவறு என்ன கண்டுபிடித்து எழுதுவேன். முதலாவது இது ஒரு மீன் குவளை, மீன் இருக்கக்கூடிய குவளை,
இங்க வந்து தண்ணி தான் இருக்கும், நம்ம மீன் வந்து தண்ணியில தான் இருக்கும். ஆனா இங்க என்ன இருக்கு அப்படினா ஒரு சின்ன பாத்திரம் வந்து உள்ளால இருக்குது. அப்ப அதுல என்ன தவறு இருக்குது அப்படினா அதுல தண்ணீர் இல்ல. அப்ப த இன் நீ இர் தண்ணீர் அத நம்ம இந்த கரெக்ட்டா இந்த கட்டங்கள்ல எழுதணும். அடுத்த படத்தை பாருங்க. இது ஒரு என்ன செடின்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து தக்காளி செடி. தக்காளி செடியில் தக்காளி பழம் தான் காய்க்கும். ஆனால் இங்கே வந்து இளநீர் இருக்குது. அப்போ இங்கே தவறாக இருக்கிறது இளநீர். இ ல நீ இர் இளநீர். இதை கரெக்டாக அந்த கட்டத்தில் நம்ம எழுதணும். சொல் உருவாக்குவேன். இங்கே மீ மீ தி ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு எழுத்து போட்டிருக்கிறாங்க. இந்த எழுத்தை வச்சு நம்ம ஒரு வார்த்தையை உண்டாக்கணும். முதல் எழுத்து மீ. அப்போ நம்ம இந்த பாக்ஸில் முதல் பாக்ஸில் அந்த மீயை போட்டுட்டு இந்த ரெண்டு எழுத்துக்கும் ஒரு எழுத்து கொடுத்துருக்குறாங்க நடுவில். அந்த எழுத்தை நம்ம இந்த சைடில் எழுதும்போது நமக்கு ஒரு சொல் கிடைக்குது. மீ தி மிதி. அடுத்ததுலேயும் அதே மாதிரி இந்த மீ இந்த நடுவில் இருக்க எழுத்தை நம்ம இங்கே எழுதணும். எழுதும்போது மீ தி மீதி. அடுத்தது நீ தி நிதி. நீ தி நீதி. நிலம் நீ ல இம் நிலம். நீலம் நீ ல இம் நீலம். இ ஒழிப்புடைய படங்களுக்கு விண்மீன் வரைவேன். ஈ ஒழிப்புடைய படங்களுக்கு மிட்டாய் வரைவேன். ஈ அந்த வரிசையில் என்ன வரும் அப்படின்னா கி நி சி நி இந்த வரிசையை தான் ஈ ஒழிப்புடையன்னு சொல்லுவாங்க. ஈ என்ன அப்படின்னா கி நி சி நி இந்த வரிசையில் வரும். இப்போ ஈ அந்த வரிசையில் வர்றதுக்கு நம்ம விண்மீனும் ஈங்கிற வரிசையில் வரக்கூடிய படங்களுக்கு வந்து மிட்டாயை நம்ம வரையணும். இங்கே முதலாவது மீன் மீ. அப்போ நம்ம இந்த இடத்துல மிட்டாய் வரையணும். பூனை முதல் எழுத்து பூ. அப்போ இங்கே என்ன வரையணும் மிட்டாய் வரையணும். மூன்றாவது கிளி கி லி. கி கி வந்து ஈ வரிசையில் வரும் அதனால் நம்ம விண்மீன் வரைஞ்சிருக்குறோம். அடுத்தபடியாக சீப்பு சி. இப்போ இது வந்து ஈ வரிசை கீங்கிச்சி வரிசையில் வர்றதுனால இங்கே மிட்டாய் வரைஞ்சிருக்குறோம். அடுத்தது இளநீர். இளநீர் வந்து நீ இதுவும் ஈ வரிசை வரும் கீ நீ அதனால் இங்கே மிட்டாய் வரைஞ்சிருக்குறோம். அடுத்தது வீடு வி வி டு வீடு வி வி வர்றதுனால இங்கேயும் மிட்டாய் தான் வரையணும். அடுத்தது மிளகாய் மீ. மீ வந்து கி நீ சீஞ்சி அந்த வரிசையில் வரும் அதனால் விண்மீன் வரைஞ்சிருக்குறோம். கடைசியாக சிப்பி சி சி இப்பி சிப்பி சி சி வர்றதும் இந்த ஈ ஒழிப்பில் வரும் அதனால் விண்மீன் வரைஞ்சிருக்குறோம். கண்ணாடியில் கண்டுபிடிப்பேன் இணைப்பேன். இங்கே கண்ணாடியில் படம் கொடுத்துருக்குறாங்க. இந்த பக்கம் எழுத்து கண்ணாடியில் நம்ம பார்த்தா அது நேராக வந்து நமக்கு தலைகில தான் தெரியும். அதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி இப்போ இணைக்கணும். மயில் ம இ இல் மயில். சி இப்பி சிப்பி. இளநீர் இ ல நீ இர் இளநீர். கீரி கீ ரி கீரி.